அனைவருக்கும் வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்னும் பாரதியாரின் கவிதையினை முன்வைத்து இன்றைய காணொளி காட்சியினை தொடங்குகிறேன். இன்று நாம் காண இருப்பது திருப்பாவையின் 25வது பாசுரம். பாசுரம் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை புழிப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பகை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். கருணை மிகுந்த திருமாலான கண்ணனே, நீ கம்சனின் சிறையில் நிகரற்ற தேவகி அன்னையின் வயிற்றில் மகனாக பிறந்தாய். பிறந்த அன்று இரவே ஆயர்பாடியில் நந்தகோபரின் நீ வளர்ந்த இல்லத்திற்கு மாற்றப்பட்டு வேறு ஒருத்தியான ஒப்பற்ற யசோதை அன்னையின் மகனாக ஒளிந்து வளர்ந்தாய். ஆயர்பாடியில் நீ வளர்ந்த காலத்தில் உன்னை தன்னுடைய பகைவன் எனக் கருதிய கம்சனை அழிக்க எண்ணி உனக்கு தீங்கிழைத்தான். உன்னை கொல்ல வேண்டும் என்று எண்ணிய அவனுடைய செயல்பாடுகளை அழித்ததால் அவனுடைய வயிற்றில் பயம் நெருப்பு போல் பற்றி கொண்டது. அப்பயத்தினை உண்டாக்கிய உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே, நாங்கள் உன்னுடைய அருளை பெற உன்னை நாடி வந்துள்ளோம். உனது அருளை தருவாயானால் உன்னுடைய செல்வ சிறப்பையும் உன்னுடைய அடியவர்களுக்காக நீ புரிந்த வீரச் செயல்களையும் போற்றி பாடுவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் 25வது பாசுரத்தில் குறிப்பிடுகிறார். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆனந்தி.